வடமாகாணத்தின் நிலை குறித்து பிரதான அமைச்சர் மகிழ்ச்சி. மன்னாரிலிருந்து தொலைபேசி உபகரணங்களை அம்பாந்தோட்டிக்கு கொண்டு செல்ல முயற்சி தடுத்து நிறுத்தினார் செல்வம் அடிக்கல் நாதன். மனுஷ நாணயக்காரர் ஹரென் பெர்னாண்டோவின் மனு மீதான விசாரணைகள் நேற்று ஆரம்பம். ஸ்டேலில் உள்ள இலங்கையர்களின் அவசர தேவைகள் குறித்து விசேட கவனம் ஜனாதிபதி பணிப்புரை. கொழும்பு துறைமுகத்தில் அமெரிக்க கப்பல். விவசாயிகளுக்கு உரம் வழங்க விவசாய அமைச்சர் நடவடிக்கை. பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருந்து முன்பதிவுகளையும் இடைநிறுத்துமாறு அறிவுறுத்தல், சுகாதார அமைச்சர் அறிவிப்பு. கிங்கங்கை ஆன்மீக பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு எச்சரிக்கை. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹெரோயினுடன் கைதான ஈரானியர்கள் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை. வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமை குறித்து மிகவும் மகிழ்ச்சியடைவதாக பிரித்தானிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று யாழ் நகரில் இடம்பெற்றுள்ளது. வடமாகாண ஆளுநருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரித்தானிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் வடமாகாண மக்களின் வாழ்க்கை முறையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் சிறந்த எதிர்காலம் தெரிவதாகவும் பிரித்தானிய அமைச்சர் கூறியுள்ளார். வடமாகாணத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பில் அமைச்சருக்கு ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளார். வடமாகாணத்தின் அபிவிருத்திக்காகவும் மக்களின் வாழ்வை கட்டியெழுப்புவதற்கும் பூரண ஆதரவு வழங்குவதாக பிரித்தானிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கலந்துரையாடலில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பட்ரிக் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மடுகல்வி வலயத்தில் அமைந்துள்ள இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் மன்னார் தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள பெறுமதி வாய்ந்த தொழிற்பயிற்சி உபகரணங்களை அம்பாந்தோட்டிக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் முயற்சியால் நேற்று இந்த விடயம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் மன்னார் தொழிற்பயிற்சி அலுவலகத்திலிருந்து அழகு சாதனம் மற்றும் சிகை அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட தொழிற்பயிற்சி உபகரணங்கள் அம்பாந்தோட்டிக்கு கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாகியுள்ளது. இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவர் குறித்த இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளார். மன்னார் மாவட்டத்திற்கான தொழிற்பயிற்சி நிலையத்திற்கும் இளைஞர்களின் தொழிற்பயிற்சிக்கும் என பல லட்சம் பெறுமதியான அழகு சாதனம் மற்றும் சிகை அலங்கார பொருட்கள் குறித்த நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. எனினும் அவற்றை இங்குள்ள இளைஞர்களின் தொழில் முயற்சிக்கு பயன்படுத்தாமல் அம்பாந்தோட்டிக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் நடைபெற்று பொருட்களை ஏற்றுச் செல்வதற்காக நேற்றும் வாகனமும் வந்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதி இளைஞர் ஜுவதிகள் மூலம் சம்பவத்தை கேள்விப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேரடியாக தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டு வடக்கு மாகாண ஆளுநரை தொடர்பு கொண்டு பேசியதன் அடிப்படையில் குறித்த பொருட்களை அம்பாந்தோட்டிக்கு கொண்டு செல்ல இருந்த முயற்சி கைவிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தொழிற்பயிற்சியை மன்னார் மாவட்டத்தில் மீண்டும் ஆரம்பித்து வைப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தமது கட்சி உறுப்புரிமையை நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை வலுவற்றதாக அறிவித்து உத்தரவிடக் கோரி அமைச்சர்களான ஹரென் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் மலர்கொடு, அச்சல வெங்கப்புலி மற்றும் அர்ஜுன உபேசேகர் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் இந்த மனு மீதான விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. மனுதாரர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தனி ஃபைவ்சர் முஸ்தபா, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜாபிக் கமைய கட்சி உறுப்புரிமையிலிருந்து ஒருவரை நீக்குவதற்கு கட்சியின் செயற்குழுவுக்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளதாக மன்றுரைத்தார். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த வழக்கு எதுவரும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்டேலுக்கும் கமாஸ் அமைப்பிற்கும் இடையில் நிலவும் கடுமையான மோதல்களை கருத்தில் கொண்டு ஸ்டேலில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட அவசர தேவைகள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கிணங்க ஸ்டேலில் வசிக்கும் இலங்கை மக்களின் தேவைகள் தொடர்பில் அதிகபட்ச தலையீட்டை வழங்குவதற்காக ஸ்டேலில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த திணைக்களங்கள் இணைந்து விசேட வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளன.
ஸ்ரேலில் பணிபுரியும் அல்லது வேறு காரணங்களுக்காக தங்கியிருக்கும் இலங்கையர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பின் அல்லது அது தொடர்பான வேறு ஏதேனும் பிரச்சினைகள் காணப்படுமாயின் இலங்கை அதிகாரிகளுக்கு நேரடியாக அறிவிப்பதற்கு வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி 00941176669 தொலைபேசி இலக்கத்திற்கோ 00949474 இதன்படி 00949176669 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கோ 00947674633391 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அல்லது obstinka@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமோ தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடிவரவு கொடிய கல்வி நடைமுறைகள் மூலமாகவோ வேறு எந்த முறையிலோ ஸ்டேல் சென்றுள்ள எந்தவொரு இலங்கையரும் இந்த சேவையை பெற முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. பிரான்ஷ்விக் எனப்படும் இந்த கப்பல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நாட்டில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் என கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் 24 பேர் வருகை தந்துள்ளனர். அவர்கள் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் பிரசித்தி பெற்று சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இம்முறை பெரும்போகத்தில் 3 மாவட்டங்களில் மரக்கறி மற்றும் ஏனைய பயிர்களை செய்கையிடும் 3000 விவசாயிகளுக்கு உரங்களை வழங்க விவசாய அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கிணங்க விவசாயி ஒருவருக்கு 20,000 ரூபாய் பெறுமதியான உரம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதற்கான நிதியுதவி தனியார் நிறுவனம் ஒன்றில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டம் மாத்தளி, குருநாகல், மொனராகலி மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட உள்ளது. 1 ஹெக்டேருக்கு குறைவான நிலத்தில் காய்கறிகள் மற்றும் பிற பயிர்களை செய்கையிடும் விவசாயிகளுக்கே இவ்வாறு உரம் வழங்கப்பட உள்ளது. பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பினர் நேற்று கவனயீர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய பல்கலைக்கழக ஒழுங்கமைப்பை பாதுகாத்தல், பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்த்தல், வரவு செலவு திட்டத்தில் பல்கலைக்கழக ஊழியர்களின் சம்பளத்தை 40% அதிகரித்தல், ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை மீண்டும் செலுத்துதல், கல்விசார ஊழியர்களின் வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனயீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவனயீர்ப்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், கல்விசார், கல்விசார ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் நேற்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் இந்த கவனயீர்ப்பு இடம்பெற்றுள்ளது. பவுனியா பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பினரும் மதிய நேரத்தில் சுமார் 1 மணித்தியாளர் நேற்று கவனயீர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பினரும் நேற்று பல கோரிக்கைகளை முன்வைத்து கவனயீர்ப்பை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் மருந்து விநியோகம் தொடர்பில் பாரிய நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ள நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சகல முன்பதிவுகளையும் இடைநிறுத்துமாறு சுகாதார அமைச்சர் ஹெகலிய ட்ரம்புகவில அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் குறித்த முன்பதிவுகளை ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அனைத்து விசாரணைகளையும் நிறைவடையும் வரை உடனடியாக அமலாகும் வகையில் செலுத்தப்பட வேண்டிய சகல கொடுப்பனவுகளையும் இடைநிறுத்துமாறு சுகாதார அமைச்சர் கேகலியர் ரம்புகவில பணிப்புரை விடுத்துள்ளார். கிங்கங்கை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் பொகவந்தலாவை பகுதியிலேயே அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பொகவந்தலாவையில் 105.8 mm மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்தறையில் பலத்த மலைவீழ்ச்சி பதிவானதால் அக்குரச, மாலிம்பட, திகாகுட உள்ளிட்ட பல பகுதிகளில் காணப்பட்ட வெள்ள நிலைமை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. காளி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கேகாலை, ரத்னபுரி, பதுளை ஆகிய மாவட்டங்களுக்கே மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாளை முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
ஊவா, மத்திய, கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 80 கிராம் கெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட ஈரான் நாட்டு பிரஜைகள் 9 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமது கட்சிக்காரர் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கின்றோம் என பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை கைச்சாத்திட்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைக்கு அமைய சந்தேக நபர்களுக்கான தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அவர்களை தங்களது சொந்த நாட்டிற்கு நாடு கடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.